இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான ஒரு பயனுள்ளதாக ஒரு நிகழ்ச்சியா இருக்க போகுது. எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். சோ இதுக்கெல்லாம் என்னதான் பண்றது, என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒரு வழி இல்ல, தெய்வத்தை நம்புறத தவிர நமக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்னு நம்ம மனசை தேடிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில அப்படி தெய்வங்களுடைய தெய்வமாவும் போகும்போதும் ஜாதகம் அப்படின்ற ஒரு ரீதியாகவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ ஜாதக முறைப்படி நமக்கு உண்டான ஒரு நல்ல நேரங்கள் எப்படி, நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. சோ இங்க கூட இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சத்தை சேர்ந்தவர் பிரசன்ன ஜோதிடர் திரு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களை தான் நாம இப்ப சந்திக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களை பாக்குறதுக்குமே. ரொம்ப உங்க ஃபேஸ பாக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப பாக்குறவங்களுடைய உங்களை வந்து பாக்குறவங்களுக்குமே வந்து நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு காலம் இருக்குன்றது நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. நீங்க பேசுறதே எனக்கு ரொம்ப, ஒரு முகத்தை பார்க்கும் போதே தெரியுது ஒரு மங்களகரம் தெரியுது, ரொம்ப சிறப்பா இருக்கு பாக்குறதுக்கே, அழகாவும் இருக்கும். சோ நீங்களும் ஐயா வண்டையில சந்திச்சீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா சொல்லுவீங்க நான் சொல்ற வார்த்தைய. ஓகே, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதக முறைப்படி நீங்க வந்து நிறைய பரிகாரங்கள் ஜாதகம் கணிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிறைய பேர் வந்து இவர் வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க, கடந்த 27 வருடங்களாகவே, அதான் சொன்ன இல்லையா திருவள்ளுவர் குல வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சிவமாரிமுத்து ஐயா அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஜோதிடர். நாங்க எங்க பரம்பரை ஃபுல்லா, ஏன் எங்க குடும்பம் ஃபுல்லா எல்லாருமே வந்துட்டு இவரை மட்டும் தான் நாங்க சந்திச்சு, இவருடைய அனுமதி இல்லாம நாங்க எந்த நல்ல செயலையுமே செய்யறது இல்ல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ நீங்களும் உங்களுக்கு ஐயாவை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐயாவை நீங்க நேரடியாவும் தொடர்பு கொள்ளலாம், இல்ல நீங்க போன் மூலமாவும் கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். சோ நிறைய பரிகாரங்கள் சிம்பிளா உங்களுக்கு எளிய பரிகாரங்கள் எல்லாமே சொல்ல போறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் திசையில சந்திரனுடைய புத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புத்திகள் இருக்கட்டும், 9 புத்திகள் இருக்குன்னு ஐயா கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு புத்திகள் நடந்துட்டு இருக்கும். அதுல என்ன பண்ணலாம், அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், எத்தனை பரிகாரங்கள்லாம் இருக்கு, என்னென்ன பண்ணக்கூடிய விஷயங்களை தான் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நாங்க கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். மறுபடியும் ஒரு முறை வணக்கம். சோ இப்ப வந்து சூரியன் திசையில சந்திரனுடைய முறையா சந்திரன் திசையில சந்திரன் புத்தி அம்மா இப்ப கேக்குறாங்க. அப்ப சந்திரன் திசையில சந்திரன் புத்தியில என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு அம்மா கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல தகவல் தானுமா. இப்ப சந்திரன் திசை அப்படின்னாலே என்னன்னா, முதல் நம்மளை பெற்ற தாய் தான், தாயுடைய கருவறையில இருந்து ஒரு தொப்புள் கொடி அறுக்கும் நேரம், எத்தனை மணி எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்டுக்கு ஒரு குழந்தை பிறக்குதோ அதுதான் இந்த பூமியில வந்து ஒரு ஜாதகமா அமைஞ்சது வாழப்போகுது இல்லைங்களா. அதை ஸ்கேன் பண்ணிடுது கடவுள் வந்து எல்லா நேரமே போய்கொண்டே இருக்குது. நம்ம எத்தனை நிமிஷம் செகண்டுக்கு பிறக்கிறோமோ அதை நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா காலம் சுத்திக்கிட்டே தான் இருக்கு, போயிட்டே தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு புழுவதுமே நம்ம ஒருத்தருக்காக காலம் நிக்காது. அப்போ அந்த சந்திரன் என்பது என்ன அப்படின்னா தாய் தான். அப்போ அந்த தாயுடைய ஒரு கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த திசை புத்தி அந்தரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ ஒரு குழந்தை என்ன திசையில என்ன புத்தியில பிறந்தா அதை யோகத்தை செய்யும் அப்படிங்கிற கான்செப்ட். இப்ப சந்திரன் திசையில சந்திரன் புத்தியில யாராவது நடந்துச்சுன்னா, திருப்பதியில போய் தயிர் சாதம் செஞ்சு உங்களுடைய ஆத்மாத்மா அர்ச்சனை பண்ணி தயிர் சாதம் தானம் பண்ணிட்டு வரலாம். திருப்பதி கோயிலுக்கு போலாம், பெருமாள் கோயிலுக்கு போலாம். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க திருப்பதியிலேயே வந்து தயிர் சாதம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நாம வந்து தயிர் சாதம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு லோக்கலா இருக்கக்கூடிய கோயில் எங்காவது இருந்தாலும் கூட திருப்பதிங்கிறது இல்லாம பெருமாள் கோயில தயிர் சாதம் கொடுக்கும். பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வாங்கி கோயிலுக்கு தானம் பண்ணலாம். சந்திரமூர்த்திங்கிறது ஒரு தாயும் பிள்ளையும், ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி ஒரு சிவனுடைய ஆலயத்துக்கோ அல்லது ஒரு பெருமாள் கோயிலையோ அவங்க ஒரு கோமாதா வாங்கி தானம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீரும் சரிங்களா. 10 நெய் விளக்கு ஏத்தி பெருமாளுக்கு
தீபம் ஏத்தி வைக்கலாம், பெருமாளுக்கு பெருமாளுக்கு தீபம் ஏத்தி வைக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மண் களையத்துக்குள்ள ஒரு நெல்லு, என்னமா மண், அதாவது மண் களையத்துல ஒரு நெல்லு, அது நிறைய நெப்பி மண் களை, என்ன ஒரு கலசம், ஒரு கலசமாட்ட ஒரு மண் களையத்துல நெல்லு நிறைய நெப்பி, அதுக்கு மேல ஒரு மஞ்சள் துணி போட்டு நல்லா கட்டி தலைய 10 முறை தலைய சுத்தி, எனக்கு இந்த சந்திரன் புத்தியில எனக்கு எல்லா யோகம் வேலை செய்யும்னு சொல்லி ஒரு கால் மிதிவிடாத இடத்துல குடிய பறிச்சு இந்த கலசத்தை பதிச்சு வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா சந்திர திசை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். கூடியவர்கள் கர்ப்பிணியா இருக்காங்க இல்லைங்களா, அப்ப சந்திர திசை எப்பெல்லாம் நடக்குதோ அப்போ 7 மாசத்துல இருந்து 9 மாசம் கர்ப்பிணி பெண் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வெறும் 10 ரூபாய் வாங்கி மஞ்சள் துணியில முடிஞ்சு வீட்டுல வச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா காரியம் சக்சஸ் அவங்களுடைய கை வாக்கு. எளிய பரிகாரம், சிம்பிளா இது எல்லாருமே செய்யலாம். அப்போ இந்த சந்திரன் திசையில இந்த மாதிரி பரிகாரங்களை இவங்க செஞ்சு அந்த சந்திரன் திசையில சந்திர புத்தி நெல் கதிர் இருக்குது இல்லைங்களா, நெல் கதிர் இப்படி இருக்கலைங்களா, நெல் கதிர் அது வாங்கி வீட்டுல அவங்க கட்டி விட்டாங்கன்னா வாடாத மலர், 100 வருஷம் ஆனாலும் அந்த நெல் உதிராது. உங்களுக்குன்னா உங்களுக்கு இப்ப சந்திரன் திசை சந்திரன் புத்தி நடக்குது அப்படின்னாலுமே நீங்க இவரை வந்து அணுகுனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு போன் மூலமாக கூட உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சந்திரன் திசையிலே வந்து 9 புத்திகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப அடுத்தது வந்து செவ்வாய் புத்தி எப்படி இருக்கும் சந்திரன் திசையில? சந்திரன் திசையில செவ்வாய் புத்தி, ஏன்னா ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா சந்திரன் திசையில செவ்வாய் புத்தி எனக்கு நடக்குதுங்க, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஜாதகத்தை பார்த்தது என்ன சொல்லக்கூடிய? ஆமாமாங்க, இப்ப அது வந்து ஜென்ரலா அது ஜாதகத்தை பார்க்கணும்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் போட்டு கழிச்சு அவங்க வயசெல்லாம் போட்டு இவங்களுக்கு இந்த திசையில இந்த புத்தி இது நடக்குதுன்னு நம்ம சொல்லி அதுக்கு தகுந்த பரிகாரம் எடுக்கணும். அதை அவங்க நேர்ல ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நாங்க சொல்லுவோம். ஆமா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது இப்ப கம்ப்யூட்டர் ஜாதகம் நிறைய இருக்குது, இப்ப யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது மார்க் பண்ணி தெரிஞ்சுட்டே வருவாங்க. சந்திரன் திசையில செவ்வாய் புத்தி எனக்கு நடக்குதுங்க, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர திசையில சந்திர செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா செவ்வாயினாலே உடனே நம்ம எங்க போயிடுறோம், செவ்வாயினாலே முருகனுடைய ஆலயத்துக்கு போயிடுறோம். ஆமா, அப்போ செவ்வாய் என்பது செவ்வரளி மாலை. இப்ப பழனி முருகன் கோயில்ல போய் செவ்வரளி மாலை வாங்கி போட்டு அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பழனி முருகரை 3 முறை சுத்தி வந்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சந்திரன் திசையில செவ்வாய் புத்தி நல்லா வேலை செய்யும். சரிங்களா, சிம்பிளான பரிகாரம். பிளஸ் அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, செவ்வாயோட ஆதிக்கம் பழனி. அப்போ அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இறையருள் சக்தி டைரக்டா இருக்கு. அப்போ அந்த சக்தி இந்த ஜாதகருக்கு வந்து இவங்க அங்க போகும்போது அது அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்ப இதுக்குத்தான் அதை வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்ப பழனியில வந்து ஒரு ஒரு நாளைக்கு 1000, 2000, 10000 பேருக்கு மேல போறாங்க. அவங்களோட பாதம் எல்லாம் அந்த சாமி கிட்ட வந்து நிறைய பட்டு போகுது. அந்த பாதத்தை எல்லாம் போய் படும்போது இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது என்னன்னா இவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வாங்கிட்டு வர்றதுனால இந்த சாமியும் குளிர்ச்சி பண்ணிட்டு வர்றதுனால இவங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆயிடும். பழனி முருகர் தான் மெயின். இப்ப அதுல இன்னொன்னு என்ன, உங்களுக்கு செவ்வாய் வந்து துவரம் பருப்பு. இப்ப தானியத்தை கூட நீங்க எடுத்துக்கணும். ஆமாங்க, இன்னொரு பரிகாரம் என்னன்னா தானியத்தை கூட எடுத்துக்கணும். அந்த தானியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துவரம் பருப்ப தலகாணி கடையில வச்சு தூங்கும்போது, ஆமா தூங்கும் போது தலகாணி கடையில வச்சு 7 நாள் நீங்க தலகாணி கடையில வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அதைய தொட்டு வணங்கிட்டு 7 நாள் கிளம்பிச்சு தலையை சுத்தி ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த செவ்வாய் திசையில ஏதாவது தடை இருந்தாலும் நீங்க புரிஞ்சுங்களா. இது வந்து அவங்களுக்கு இது ஒரு இளைய பரிகாரம், வீட்லயே அவங்க கண்டிப்பா செய்யலாம். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து அந்த பவர் அதிகமா உண்டு. இன்னொரு விஷயம், செவ்வாய் என்பது ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய்க்கும் வாழைப்பூவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு.
செவ்வாய்க்கும் வாழைப்பூ வாழைப்பூவுக்கும். இப்ப நீங்க செவ்வாய் தோஷம் இருக்குன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டலாம். அப்போ அந்த வாழைப்பூவை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்க பொரியல் பண்ணி இவங்க சாப்பிடலாம், இவங்க தர்மம் பண்ணலாம், பண்ணலாம். இது இதை விட சிறப்பு. இப்போ அதிகமா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து நேசமாய் இருந்தாலோ செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ வீட்டுல மருதாணி செடி வந்து வளர்த்தி அதுக்கு டெய்லி மஞ்சள் நீர் ஊத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாய் வந்து கடுமையா பாதிக்காது. முழு மனசோட முழு நம்பிக்கையோட நீங்க பண்ணீங்கனாலே கண்டிப்பா இந்த திசைகள் இந்த புத்திகள் நடக்கிறது எல்லாமே நமக்கு குறையும். படிப்படியா கண்டிப்பா குறையுமா? இது நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க நிறைய மக்கள் வராங்க. ஒரு சில பேர்த்துக்கிட்ட காசு பைசா இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கிட்ட இருக்காது. இப்ப அவங்க வீட்டிலயே வந்து எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சக்தி பத்தாதுங்க, நீங்க இந்த எளிய முறையில ஏதாவது சொல்லுங்க, நாங்க போய் உங்களுடைய நம்பிக்கையின் பேர்ல போய் நாங்க வீட்டுல செய்யறோம். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம வெளியில போகணும் அப்படின்னா செலவாகும் அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னு போயிட்டாலே செலவாகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்குள்ள இனி உள்ள காலத்துல வரவங்க கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றது கூட நம்மகிட்ட நிறைய சொல்லுவாங்க, நான் கடன் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்க வந்திருக்கேங்க, நீங்க நல்லா சொல்றீங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா என்னால வந்து காசு இல்லாதனால இவ்வளவு நாள் வரல, என்னுடைய நிலைமை என் ஜாதகத்தை நீங்க பார்த்தாலே தெரியும், அந்த ஜாதகத்துல அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுமையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து நீ இந்த இடத்துக்கு போ, நான் வேணாலும் பணம் கொடுக்குறேன், நீ போய் உன் ஜாதகத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு அவர் கடன் வாங்கிட்டு வந்தா அவர் மனசார கிட்ட சொன்னவங்க எல்லாம் நிறைய உண்டு. அவங்களுக்கெல்லாம் நாங்க ஒரு சில பேர்த்துகளுக்கு பைசாவே வாங்குறதுக்கு கை கூசும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கிற போது கொடுங்கன்னு நாங்க காசு வாங்க மாட்டோம். ஏன்னா அதை கொண்டு போய் ஒரு ஒரு அஞ்சு கிலோ அரிசியோ பத்து கிலோ அரிசியோ வாங்கினா அது ஒரு ஒரு மாசிக்கு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க இல்லை. இந்த நன்மையும் நாங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் தர்ம காரியமா செய்யறோம். எளிய பரிகாரங்கள் நிறைய பண்ணலாங்க. இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் 5000 10000 செலவு பண்ணித்தான் பரிகாரம் பண்ணணுங்கிறது இல்ல. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயினால இது நீங்க கேட்டதுனால ஒரு விஷயத்த சொல்றேன், சிம்பிளா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கன்னா செவ்வாய் எத்தனை மடத்துல இருக்குதோ 2 4 7 8 12 இந்த இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. இப்ப 7 செவ்வாய் இருந்தா 7 தேங்காய்க்கு செவப்பு மட்டும் குங்குமம் வச்சு, 7 தேங்காய்க்கு மஞ்சள் தொடச்சு, 7 தேங்காய்க்கு குங்குமம் வைக்கணும், 7 போட்டு வைக்கணும், ஒரு தேங்காயில 7 போட்டு வைக்கணும், தேங்காய் சுத்தி 7 போட்டு வைக்கணும், 7 போட்டு வச்சு செவப்பு துணியில மஞ்சள் அரிசி கொஞ்சம் அதுல கொட்டி இந்த தேங்காய் 7 தேங்காய் அதுல வைக்கணும், செவப்பு துணி பெருசா பறிச்சு 7 தேங்காயும் வைக்கணும், 7 போட்டு வச்சிருக்கேன் நானும், இது எல்லாமே வச்சு அதுல வந்து துவரம் பருப்பு மருதாணி தலை துவரம் பருப்பு இது எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் முடிச்சா போட்டு கையில எடுத்து 7 தடவை அவர் தலையை சுத்தி ஓடும் நதியில போய் தலையோட வச்சு என்னை பிடிச்ச செவ்வாய் தோஷம் இன்றோடு நிவர்த்தின்னு தலையோட அப்படியே ஆத்துல மூழ்கி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அவங்க முருகருக்கு விளக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஆமா, இது செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாழை பழம் தானம் கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாழை பேரே செவ்வா செவ்வா செவ்வாழை 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 நீ வாழ போற செவ்வாழை அந்த காலத்துல வாழை மரத்தை ஏன் வச்சாங்க அப்படின்னா வாழையடியான வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், வெட்ட வெட்ட தலை அதனால அது அப்படி வச்சாங்க. அதனால வந்து செவ்வாய் தோஷத்துக்கு இது எளிய பரிகாரம், இது கட்டாயம் இது மக்கள் போய் நல்லபடியும் செய்யும். மருதாணி தலையை உருவி தலை நிறைய போட்டு தண்ணியில மூங்கி குளிச்சாலே அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் போயிடும்.
எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, செவ்வாய்னா ரத்தம் அப்படிங்கிறாங்க, ரத்த தானே என்னால கொடுக்க முடியாதுங்க, எனக்கு சுகர் இருக்குதுங்கிறாங்க. ஒரு சில மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆட்டு ரத்தம் இருக்குல்ல, அது விலைக்கு வாங்கி தானம் கொடுத்தா அந்த தோஷம் போயிடும். ஆட்டு ரத்தம் ஆட்டு பிளட். ஆமா, ஏன்னா செவ்வாயோட வீடுதான் மேசம், அதுவும் செவ்வாயோட வீடு, அதுவும் ஆடுதான், அது ஆட்டோட வீடுதான். அதனால ஆட்டு ரத்தம் வந்து மாமிசம் சாப்பிடுறவங்களுக்கு நீங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் போடுவாங்க, அதை வாங்கி இன்னொருத்தர் செவ்வாய்க்கிழமை நீங்க தானம் பண்ணால உங்க வீட்டுல இருக்கிற செவ்வாய் தோஷம் வெளியே போகுது. இதெல்லாமே வந்து சிம்பிளான ஒரு எளிய ஒரு பரிகாரமா தெரிஞ்சாலும் வெளியும் உங்களுக்கு அப்படிங்க செலவும் உங்களுக்கு அதிகமா வராது. மெயினா நம்ம எப்பவுமே ஒரு கோயில் குளம் போகணும் அப்படின்னாலுமே நமக்கு கோயில் குளத்துக்கு போறதுக்கு உண்டான செலவு எவ்வளவா இருக்கும், கொஞ்சம் தான். அதே லெவல்ல தான் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் சந்திரன் திசையில ராகு புத்தி எப்படி இருக்கு, அது எவ்வளவு காலங்கள், என்ன பரிகாரங்கள், அது சொல்லிடுங்க. சந்திரன் திசையில ராகு புத்தி இல்லைங்களா, ராகு புத்தி சந்திரன் திசையில ராகு புத்தி நீங்க கேட்டிருக்கீங்க, அது வந்து 18 மாதம்ங்க. சந்திரன் திசையில ராகு புத்தி 18 மாதம். இந்த ராகு திசை ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகு என்பது முருங்கைக்காய், ராகு வந்து முருங்கைக்காய். உங்களுடைய ஜாதகத்துல நீங்க ஏதாவது ராகு திசை நடந்தா நீங்க அந்த காலத்துல பாருங்க, ராகுன்னா பொதுவாகவே ஜாதகத்துல யாராவது குழந்தை வந்து தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், முறுக்கிட்டே தூங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தை வந்து நல்லா தூங்க மாட்டேங்குதுங்க, முறுக்கிட்டே தூங்குதுன்னு. அப்போ முருங்காய 3 தடவை அந்த குழந்தை தலை சுத்தி, நீங்க இத முறுக்கி தலை சுத்தி ஓட நதியில விட்டீங்கன்னா அந்த குழந்தை அன்னையிலிருந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா தூங்கும். இதெல்லாம் இந்த பரிகாரங்களை கேட்கும் போது முன்னோர்கள் ஏதோ சொல்லி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி மறுபடியும் முன்னோர்கள், அதாவது இது ஆதிகால பரிகாரங்கள். நீங்க குழந்தை வந்து சரியா தூங்கலைன்னா அந்த குழந்தையோட டிரெஸ்ஸ புளியாம, அதாவது முறுக்காம புளியாம தண்ணியில முக்கி அப்படியே காய போடும்பாங்க. அப்ப என்னன்னா குழந்தையுடைய மனசு இருக்கக்கூடிய கண்ணீர் வந்து சொட்டு சொட்டா வரக்கூடாதுங்கிறக்காக அதை அப்படியே முக்கிய அப்படியே போட்டாங்கன்னா அந்த குழந்தையுடைய உடம்பு முறுக்கிறதும் ஒன்றதோட துணியை முறுக்கிறதும் அதனால முறுக்காம இருக்கும். இதெல்லாம் ஆதி காலத்துல சொல்லி வச்ச பரிகாரம், அப்படியே போட்டு அப்படி காய போடுவாங்க, காய போட்டுருவாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு என்பது முருங்கைக்காய். அப்போ சந்திர திசையில ராகு புத்தி நடக்கிறவங்க முருங்கைக்காய் இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்கும். முருங்கைக்காய் எத்தனை முருங்கைக்காய் கொடுக்கணும், ராகு திசை 18 வருஷம், 18 முருங்கைக்காய் வரும்போது. இப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது செய்யறது நல்ல நேரத்துல நல்லதே செய்யணும். இப்ப ராகு காலத்துலதான் ராகு திசை கேட்டிருக்கீங்க, அப்ப ராகு காலம் வரும் பொழுதுதான் இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு 4:30 ராகு காலம் வருது. அப்ப சாயந்தரம் 4:30 to 6 முருங்கை கொண்டு யாரோ ஒருத்தருக்கு 18 முருங்கை தானம் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்களுக்கு அந்த ராகுடைய பிடியில இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க சரிங்களா. அதே போல இப்ப ஜாதகத்துல துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை போட்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க வச்சுட்டு வந்தீங்கன்னா துர்கைக்கும் ராகுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. இவங்களுக்கு அந்த சந்திர திசையில ராகு புத்தி பூர்ணமா இவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யும். இது எத்தனை வாரங்கள் இப்படி தொடர்ந்து பண்ணும், 18 வாரமே அதே எல்லாமே பதினெட்டு வாரம் லெமன் சாதம் தானம் கொடுத்தா 18 வாரத்துக்குள்ள அவங்க எதற்காக அந்த கோரிக்கை கொடுத்தாங்களோ அந்த கோரிக்கை அவங்களுக்கு நிறைவேறும். ரொம்ப அழகான ஒரு பரிகாரங்கள், இது வரைக்கும் நம்ம கேட்க முடியாத பரிகாரங்கள் எல்லாமே நம்மளே செய்யற மாதிரி செலவும் கம்மியான ஒரு பரிகாரங்கள் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காரு ஐயா. சந்திரன் திசையில 9 புத்திகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது சந்திரன் திசையிலேயே வந்துட்டு குரு புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத சாட்ட கேட்கலாம். அதுக்கான பரிகாரங்களும் என்னென்ன, சந்திரன் திசையில குரு புத்தி இல்லைங்களா, சந்திரன் திசையில குரு புத்தி பத்தி கேக்குறீங்க. முதல்ல சந்திர திசையில குரு புத்தியோட காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 மாசம்.
ஒரு வருஷம் நாலு மாசம் இருக்கும். இது வந்து ஜாதக ரீதியாவே சந்திர திசையில இதனுடைய அமைப்பு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி காலங்கள் அவங்களுக்கு சந்திர திசையில குருபுத்தி வரும் காலம் தட்சிணாமூர்த்தி. அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலங்குடியில குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். ஆமா, அப்படி போக முடியாதவங்க ஊர்லயே ஏதாவது பக்கத்துல தட்சிணாமூர்த்தி கோயில் ஏதாவது இருந்தா கொண்ட கலையில மாலை போட்டு முல்லைப்பூ சாமிக்கு வந்து பண்ணி அதுக்கு உண்டான அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி அவங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்துல வச்சுட்டு வர, அவங்க சிம்பிளா பண்ணணும். அப்பதான் அந்த குருபத்தி அவங்களுக்கு வேலை செய்யும். அந்த ஜாதகத்துல அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, அதான் அந்த நடக்குதுன்னு தெரியுது. நம்ம அதை வச்சுதானே நம்ம எடுத்தோம். குரு பகவானுக்கு ரொம்ப முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும். குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ சிவனுக்குன்னா வில்வமானதான் அப்படி சொல்றாங்கல்ல, அது போல தட்சிணாமூர்த்திக்கு வந்து முல்லைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். அதனால முல்லைப்பூ வேற ஒண்ணு எடுக்கணும். முல்லைப்பூ செடியில இருந்து ஒரு வேர், அந்த வேரை எடுத்து சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவி மஞ்சள் தொடச்சு இவங்களுக்கு அந்த அதனுடைய குருபுத்தி நடக்கறதுனால இதை எடுத்து அவங்க தொழில் செய்யற இடத்துல வச்சுட்டாங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மூலிகை சக்தியான வேர். ஒரு வருஷம் நாலு மாசம் இதை செஞ்சிடணும். அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து முல்லைப்பூ செடியுடைய வேர் எடுத்து வீட்டுல வைக்கணும். மஞ்சள் பொடி தொடச்சு பொட்டு சந்தனம் வச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். அதே போல மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் கிழங்க மண்ணுல வச்சு நட்ட வச்சு அந்த மஞ்சள் கிழங்குக்கு டெய்லியும் வந்து போகும்போது தண்ணி ஊத்திட்டு இவர் போகணும். ஆமா, அதை வளர்த்திக்கிட்டே இருக்கணும். அந்த குருபுத்தி இவரை வளர்த்திக்கிட்டே வந்துடும். என்ன தடை இருந்தாலும் உடைச்சது, எதுவா இருந்தாலும் ஒரு மங்களகரமா நடக்கட்டுங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதுக்கு காரணம் வந்து மங்களகரமா இருக்கிறதுக்கு முதல் மஞ்சள் அரிசி உருவாகிறதுக்கு முதல் மஞ்சள் கிழங்கு வளர்ந்தா தானே எல்லாம் நடக்கும். இவங்க ஏதாவது வெளியூர் பிரயாணம் போறதா இருந்தா அவங்களுக்கு வந்து பொதுவா சந்திர திசையில குருபுத்தி நடக்கிறவங்க விரல் மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, விரலி மஞ்சள் அந்த விரலி மஞ்சளை இவங்க பாக்கெட்ல போட்டு போனாலே குரு கூட வராது என்று பொருள். அதனால அந்த மாதிரி பொருள்கள் அதிகமா இருக்குது. அந்த பழைய காலத்து பொருள் ராகி கம்பு சோளம் மஞ்சள் எல்லாமே அந்த காலத்துல இருந்துச்சு இல்லைங்களா. அப்ப அந்த நவகிரகம் அங்கெல்லாம் அது வந்துச்சு, வந்து ஆசீர்வாதம் அடிச்சது. இல்லாதனாலதான் நாம் இதை சொல்ல வேண்டியதெல்லாம் காலங்காலமா அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. நாளடைவில் எல்லாமே அப்படியே மறந்துட்டாங்க. அது மறந்ததுனால என்ன போச்சுன்னு இப்ப நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக இப்ப இது ஆதிகால பரிகாரத்தை திரும்பி அடுத்தவங்க வந்திருக்கோம். இதெல்லாம் ஆதிகால பரிகாரம், அந்த கால பரிகாரங்க. அப்ப இந்த விரலி மஞ்சள் சில பேர் கூட கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் தெரியாம இருந்திருப்பாங்க. ஆமாங்கம்மா, கொஞ்சம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீட்டுல ஒரு மஞ்சள் கட்டை, எப்பவுமே வீட்டுல ஒரு மஞ்சள் மஞ்சள் கரும்பு இருக்கு, இதெல்லாம் இருக்குங்க. அப்போ கரும்பு வந்து அவங்களுக்கு தெரியாது, என்னமோ கரும்பு எல்லாம் விளைச்சல் போட்டுக்கிறான்னு நினைப்பாங்க. கரும்பு என்பது சுக்கரன், மஞ்சள் என்பது என்ன, குரு. அப்ப யாரெல்லாம் வந்து மஞ்சள் வீட்டுல வளர்த்துறாங்களோ அவங்க வீட்டுக்கு குரு பகவான் வாசம் செய்யறாரு. அதான் நம்ம பயன்படுத்துற பொருட்களையே தெய்வீகம் இருக்கும், தெய்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு உரிய சக்தி இருக்குதுங்க. அப்ப என்ன அப்படின்னா, விரலி மஞ்சள போகும்போது கையில் எடுத்துட்டு போனா அந்த காரியம் பரிபூர்ணமா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதே போல எல்லாரும் வந்து இப்ப நீங்க குருபுத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஐதீகம், இப்போ நீங்க கல்யாணம் ஆச்சுன்னா குங்குமம் நெத்தியில வைக்கிறீங்கல்ல, நெத்தியில வைக்கிறீங்க. இதே குருபுத்தி நடக்கிறவங்க இந்த இடத்துல அவங்க வச்சாங்கன்னா இத உச்சியில குரு வந்து உட்காந்துக்குவாரு, ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவங்க அந்த குருபத்தி மொழி வரைக்கும் வச்சுட்டு போலாம். பார்த்தோன்னே கொள்ளுவாங்கல்ல, என்ன மங்களகரமா மஞ்சள் வச்சுக்கிறீங்கல்ல, அப்ப மங்களகரமா குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாலே அவங்களுக்கு அந்த நாளே நல்லா இருக்கும். இது வரைக்கும் யாரும் வந்து தெரியும், ஆண் பெண்களுக்கு வந்து குங்குமம் வச்சிருக்காங்க, அவங்க மேரேஜ் ஆயிருக்குதுங்கிறது பொருளா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க குருபத்திக்கு வந்து குருபம் வந்து நெத்தில் கொடுத்து வச்சுட்டாங்கன்னா இந்த இடமே வந்து பூரா குரு பகவானுடைய ஆசீர்வாதம். குருனா மூளை, அதனாலதான் இங்க வைக்க சொல்றோம். அப்ப அதோட வேலையை தெளிவா செய்யும். மங்களகரமா பேசுங்க, மங்களகரமா இருக்குன்னு சொல்லும் போது ஊர்ல சந்தனம்
அதாவது வந்து ஊர்ல ஒரு சந்தனம் எடுத்து ஒரு முதல் வந்து பெத்தலவாக்கு மாத்திட்டாலே இவங்க மாறுல சந்தனம் இதெல்லாம் பூசிக்கிறாங்கல்ல, மஞ்சள் சந்தனம் எல்லாம் பூசிக்கிறாங்கல்ல, ஒரு வெத்தலவாக்கு மாத்தும் போது இதெல்லாம் பண்றாங்க. அப்ப என்னன்னா அந்த பொண்ணுடைய கலையில ஒரு திருமணம் என்பது ஒரு திருவிழா, அது ஒரு மங்களகரமா இருக்கிறது தான் அந்த மஞ்சள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கு. அதெல்லாம் இந்த குருபுத்தி நடக்கிறவங்க இதையெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். மெயினா விரல் மஞ்சளை கையில வச்சுக்கிறது நல்லது, அதுக்கு எடுத்துட்டு அது ஸ்ட்ராங் கெட்டியா இருக்கு இல்லைங்களா. ஒரு பொருள் வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்ல ஒரு மஞ்சள் துணியில முடிச்சு சோப்புல வச்சுக்கலாம், இல்லாட்டி பர்ஸ்ல வச்சுக்கலாம். இதாவது ஒரு மூலிகை உயிருள்ள மூலிகை. நல்லா கேட்டுக்கோங்க, குரு புத்தி நடக்கிறவங்க விரலி மஞ்சள் எப்பவுமே நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம், கண்டிப்பா பண்ணலாம், நல்லா இருக்கும், வச்சு செய்யுங்க, நீங்க இன்னும் பலன் பெறுவீங்க. நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, குரு புத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. இப்ப குரு புத்தி பாத்துட்டோம், இப்ப அடுத்தது வந்து சனி புத்தி. சந்திரன் திசையில சனி புத்தி எவ்வளவு நாள் இருக்கா சொல்றேன், நீங்க இன்னொருக்க சொல்லிருந்தேங்க வேற மாதிரி கேட்டு. இப்போ அடுத்து சந்திரன் திசையில வந்துட்டு சரி, இப்போ என்ன பார்த்தா குரு புத்தி பார்த்தோமா? ஓகேங்கய்யா, இப்போ சந்திரன் திசையில குரு புத்தி பத்தி சொல்லிட்டீங்க, அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியாச்சு. இனி அடுத்துதான் இதே சந்திரன் திசையிலேயே வந்துட்டு சனி புத்தி எப்படி இருக்கும், எந்த மாதிரி பரிகாரங்கள் இருக்கு மெயினா? அதாவது நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதாவது என்னன்னா சந்திரன் திசையில சனி புத்தி எவ்வளவு காலம், அதுக்கு என்ன எளிய பரிகாரம்னா அம்மா கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல அருமையான விஷயம் அம்மா கேட்டது, ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க கேட்கலன்னா நம்மளும் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்துல முதல் சந்திரன் திசையில சனி புத்தி 19 மாதம். இந்த 19 மாதம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 19 மாதத்துக்கே அவங்களுக்கு சனி புத்தி நடக்கும். இப்ப நேரம் நம்ம சனி கிட்ட போயிடலாங்க, சனினா இருட்டு, சனினா இருட்டு, கருப்பா இருக்கிறதெல்லாம் இருட்டு, பிரைட்னஸ் இல்லையா, சனிக்கு உகந்த கலரும் ஒரு கருப்பு தான். அப்ப நம்ம நேரம் இப்ப எங்க போயிருங்க, பரிகாரத்துக்கு எங்க போயிடும், சனி இருட்டுக்கும் போது வெளிச்சம் அல்ல. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கு ஒரு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த சனி புத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். வயிறு பசிக்குதுங்க போது சாப்பாடு, இந்த ரெண்டும் இருந்தாலே அவங்களுக்கு போதும். அவங்க எத்தச்சோடு 10 பவுன் நகை போட்டாலும் அவங்க பார்க்க முடியுதா? முடியாது இல்லைங்களா. இது வந்து பரிகாரத்தோட ஒரு தானம் பண்ண மாதிரி கூட, கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. இது வந்து நம்ம ஒரு ஜோதிடரா இருந்து நம்ம சொல்றோம், ஆனா இதை செய்ய யாருக்கும் செய்யறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு அந்த புண்ணியம் போகுது. கண்டிப்பா செய்யும், ஏன்னா அவங்க வாங்கி சாப்பிட்டு வாழ்த்துறக்குள்ள இவங்க வீடு போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, புண்ணியம் போறதுக்கு ஸ்பீடா இருக்கு. இவங்க வீடு வளைஞ்சு வளைஞ்சு போகணும், புண்ணியம் டைரக்டா போய் அவங்க வீட்டுல உட்காந்துரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புண்ணியம் இருக்கு. அப்போ கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இந்த தானம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா எள்ளு, எள்ளு வந்து ஒரு கைப்பிடி எடுத்து 19 முறை தலையை சுத்தி, இந்த சனியுடைய தாக்கம் நம்மள வராம இருக்கும்னா ஒரு தேங்காயோட எடுத்து அந்த தேங்காயில தொலைய போட்டு அந்த எல்லா புறம் போட்டு 19 முறை தலையை சுத்தி மண்ணுல கொண்டு போய் புதைச்சு வச்சு வந்துட்டாங்கன்னா சனியோட தாக்கம் சுத்தமா பாதிக்காது. எல்லாமே கட்டுப்படுத்துறோம், எல்லாமே கட்டுப்படுத்துறோம். இப்ப ஒருத்தர் வந்து முடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு வெளிவர வரைக்கும் நம்மளுக்கு பயம் இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா. அப்ப என்னன்னா சனி என்பது என்ன, எள்ளு. அந்த எள்ளுடைய தானியத்தை எடுத்து அந்த அந்த ஒரு தேங்காயில தொலை போட்டு அந்த தண்ணி எல்லாம் வெளியேற்றிட்டு உள்ளுக்குள்ள ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ள கொண்டு போய் சனி பகவானே அப்படின்னு சொல்லி உள்ள போட்டு சனி திசை வந்து 19 வருஷம், அதனால 19 தடவை தலை சுத்தி கால் மிதிவடாத இடத்துல கொண்டு போய் குழிய பறிச்சு இவங்க மூடி வச்சு போட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாங்கன்னா சனியுடைய கொடுமையோ தாக்கமோ ஒண்ணும் பாதிக்காது. ஒரே டைம் செஞ்சா அந்த புத்தி முடியறக்குள்ள செய்யணும், அந்த புத்தி முடியறக்குள்ள செய்யணும் ஒண்ணும். ரெண்டாவது, ரெண்டு பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மூணாவது பரிகாரம் என்னன்னா கால், அதாவது சனின இரும்பு, ஆணி அடிச்ச பாறை குரட இருக்குது இல்லைங்களா, இப்ப காலு பாறை குரட மேல நிக்கிறாங்கல்ல, இப்ப ஒருத்தர் ஆணி மேல நிக்கிறாங்க சொல்றாங்கல்ல, ஒவ்வொருத்தர் இந்த பாதை குரடு எங்கயாவது ஒரு பக்கம் மரப்பலகையில செஞ்சு இவங்க சாமி கும்பிட்டு சனி பகவானே எனக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கோயில கொண்டு போய் சாமிக்கு வந்து சாமி ஆடி குறி சொல்றவங்களுக்கு தாரணமா கொடுத்துட்டாங்கன்னா சனியோட தாக்கம் சுத்தமா பாதிக்கிறது.
இதுதான் ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது. ஏன்னா நிறைய பேர்களுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாரும் இப்ப மோஸ்ட்லி ஒரு 10 ஜாதகம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 8 ஜாதகமாவது அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால சனி கண்டு நிறைய நல மகாராஜாவே பயந்து ஒரு காலத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அதுக்கு அடுத்து 3 பரிகாரம் ஆச்சு. இவங்க ஜாதகத்துல ஏற சனி நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலும் சனி அந்தரம் நடந்தாலும் பேச்சாம்பளம் வாங்கி சனிக்கிழமை அன்னைக்கு தானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேர் சொல்ற அளவுக்கு அவமான கெட்ட பேர் வராது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய சொல்லியிருக்காங்க. பெரிய இது செய்யறதுக்கு எல்லாம் பெரிய செலவு இதெல்லாம் எதுவுமே நீங்க எதிர்பார்க்கும் அதிகமா இருக்குன்னு நினைக்கவும் கூடாது. எல்லாமே நம்மளால முடிஞ்சது நமக்கு அது செய்யறதுக்கு உண்டான நேரத்தை மட்டும் நம்ம ஒதுக்கிட்டாலே போதும், நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க. ஏன்னா பாருங்க, பேரிச்சம்பழத்துக்கு இந்த பரிகாரத்துக்கு நம்ம பேரிச்சம்பழம் எடுக்கிறோம். பேரிச்சம்பழம் என்ன சத்து? இரும்பு சத்து. சனி என்ன? சனி இரும்பு. அதனாலதான் சேர்ச்சம்பழம் எல்லாம் அதற்கு ஒண்ணு கொண்டு நெருங்குதான். அதாவது நம்மளுக்கு வந்து தொழில் வந்து ஜீவனமே நம்மளுக்கு இதுதான். இந்த தொழில வந்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு ஹைலைட் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஜோதிடத்துல வந்து நம்மளுக்கு ஜீவனமே இதுதான். இதுதான் நம்மளுக்கு சோறு போடுது. இந்த சோறு போடுறதே வந்து நாம இந்த நல்ல வாக்கு சொல்லித்தான் அவங்க கிட்ட 2 மணம் வாங்கி நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிடுறோம். இப்ப அது வந்து ஜீவனமா இருக்கிறதுனால அதுக்குள்ள என்னென்ன காலத்துல முன்னோர்கள் ரகசியத்தை பரிகாரமா வச்சுக்கிறாங்களோ அதையெல்லாம் எடுத்து இன்னைக்கு எளிய முறையில நீங்க கேட்டதுனால மக்களுக்கு போய் சேரும். நல்ல சிறப்பான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு எல்லாருக்குமே. உங்களுக்கு மேலும் எனக்கு வந்து இந்த திசையில இந்த புத்தி நடக்குதுங்க, இது என்ன பண்றது, இப்ப ஐயா சொல்றது வேறதா இருக்கு அப்படிங்கிற போது நீங்க வந்து நேர்ல வந்து பாக்கலாம். நேர்ல வர முடியல, நான் இப்போதைக்கு போன்ல ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே ஐயாவுடைய தொலைபேசி எண்ணெல்லாம் நாங்க கீழே கொடுத்துருக்கோம். நீங்க அதுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க போன்லயே வந்து சில விளக்கங்களை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான பரிகாரங்களையும் நீங்க செய்யலாம். வந்து இந்த சந்திரன் திசையில வந்துட்டு புதன் புத்தி அப்படின்னா இதனுடைய எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு வருஷம் பரிகாரம் அதையும் சொல்லிடுங்க. ஓகே, இப்ப வந்து அம்மா என்ன ஒரு கேள்வி கேக்குறாங்கன்னா, சந்திரன் திசையில புதன் புத்தி அது எவ்வளவு காலம் இருக்கும், அதுக்கு என்ன எளிய பரிகாரம் சொல்லுங்கன்னு அம்மா கேட்கறாங்க. ரொம்ப சந்தோஷமான கேள்வி. இப்படி எல்லாம் வந்து ஒரு கேள்வி வந்து எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேள்வி கேட்டதுனாலதான் என்னால வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க முடியுது. அப்ப என்னன்னா, சந்திரன் திசையில புதன் புத்தி 17 மாசம் ஒரு ஜாதகத்துல அவங்களுடைய புத்தி நடக்கும். அந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது வந்து எளிய பரிகாரங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, 7 குழந்தைகளுக்கு புதன் என்பது புஸ்தகம், நோட்டு, பேனா எல்லாமே. புதன்னாலே அறிவு தான். அப்ப அறிவை கொண்டு எதுல எழுதி வைப்பீங்க? நோட்டு, பேனா, புத்தகம், ஒவ்வொரு தேடுறது எல்லாமே. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் புத்தி நடக்கும் காலம் சந்திரன் திசையில புதன் புத்தியில 7 குழந்தைகளுக்கு நோட்டு புக் வாங்கி ஸ்கூல்லயோ அல்லது வீட்லயோ போய் கொடுத்துட்டு வரலாம். அதே போல திருநங்கைகளுக்கு புடவையும் பச்சை விளையிலும், பச்சை புடவையும் பச்சை விளையிலும் கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண் பாதி பெண் பாதி இருக்கிறவங்க எல்லாருமே அர்த்தநாதீஸ்வரருடைய வரத்தை பிறந்தவங்க. அவங்க திருநங்கைகள் என்பது நம்மளுடைய சமுதாய பேர். அவங்களுக்கு போய் அவங்க முறைய ஒரு தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புதன் என்பது கிரீன், பச்சைனாலே உடனே நம்ம பரிகாரம் பச்சைக்கு போயிடணும். அப்போ பச்சையா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, வீட்டுல அவங்க வித்தலை செடி வளர்த்துறதும், மதுரை மீனாட்சம்மனுடைய கையில கிளி இருக்கு. அப்ப மதுரை மீனாட்சம்மன் கோயில் போய் ஒரு முறை இவங்க அம்மால போய் மதுரை மீனாட்சி பார்த்துட்டு வந்தாலே இவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. இதுல என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, படிப்புல எப்பவுமே ஜெயிக்கிற மாதிரியும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து டெய்லியும் அன்றாட ஜெயிக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. இப்ப பெரியவங்க டெய்லியுமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஆட்சி ஆட்சின்னு சொல்றாங்க இல்லையா, ஆட்சி ஆட்சின்னே சொல்றீங்க. ஆட்சின்னு என்ன? ஒரு அதிகாரம் தான் ஆட்சி. காஞ்சி காமாட்சியுடைய படமும், காசி விசாலாட்சியுடைய படமும், மதுரை மீனாட்சியுடைய படமும் எல்லாமே ஆட்சியா. இந்த 3 ஆட்சியுடைய படம் கையகலம் எடுத்து நீங்க சொற்பட வச்சுட்டு போனீங்கன்னா அன்றைய பொழுது உங்களுக்கு ஆட்சியா தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த அந்த சாமிகளுக்கு மட்டும்தான் ஆட்சிங்கிற பெயர் சூட்டியிருக்கிறாங்க அந்த காலத்துல. இவங்க எல்லாம் அந்த காலத்துல அந்த நாட்டை ஆண்டவங்க. அதனாலதான் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி,
காசி விசாலாட்சி, இவங்க மூணு பேர்த்துக்குமே எப்படி இந்த கோரஸா இந்த ஒரு ஸ்லோகம் கிடைச்சது? அப்ப அந்த மூணு பேர்த்துடைய உருவப்படத்தையும் நீங்க வச்சிருந்தா அவங்களோட நாலாட்சி நாலாட்சி ஆயிரும் கடைசியில. இதெல்லாம் நம்மளே உடனே செய்யக்கூடிய ஒரு நடராஜருடைய சன்னதி. ராமேஸ்வரத்துல இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்துல உத்தரதேச மங்கை என்பது ஒரு தெய்வ ஸ்தலம் இருக்கு. உத்தரதோச மங்கை, ஆமா. அந்த கோயில்ல மரகத கல்லுல நடராஜர் சிலை இருக்கு. நடராஜரை போய் ஒரு முறை இவங்க பார்த்துட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சந்திர திசையில் புதன் புத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். சரிங்களா? இது ஒரு 5 பரிகாரம். இந்த சந்திர திசையில புதன் புத்திக்கு ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க கேட்டதுனால மக்களுக்கு அழகா கொடுத்துருக்கு. இது எல்லாமே நம்ம சீக்கிரமா செய்யக்கூடியதுதான். எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை, ஒரு முழு நம்பிக்கையோட நீங்க இதை செஞ்சீங்கனாலே போதும். ஐயா சொல்ற பரிகாரங்களும் ஒரு ஆதிகால பரிகாரங்கள் தான். அது நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்குது. ஓ, இப்படி பண்ணா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கறது அதை கேட்கும் போதே அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க, அது கிடைக்கும். சோ இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு எந்த திசையில எந்த புத்தி நடக்குது அப்படிங்கறதையும் நீங்க ஐயா கிட்ட ஒரு முறை நீங்க போன்ல சொன்னீங்கனாலுமே இன்னும் உங்களுக்கு சிறப்பா உங்களுக்கு புரியும்படி சந்தேகம் தீர்ற மாதிரி நல்ல அழகா உங்களுக்கு போன்லயே தெளிவா சொல்லிடுவாரு. அதற்கான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. இப்ப அடுத்துதான் சந்திர திசையிலேயே வந்துட்டு கேது புத்தி. ஏன்னா நம்ம 9 புத்திகளையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து கேது புத்திகளுக்கான ஒரு எத்தனை காலங்கள், அதனுடைய பரிகாரங்கள் என்னங்கிறதையும் ஐயா சொல்லுவாரு. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா, நல்லா ஒரு அருமையா ஒரு கேள்வி கேக்குறீங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம யோசிச்சு வச்சத இன்னைக்கு வந்து நீங்க கேக்குறதுனால அது ஞாபகத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு நான் ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன். இப்ப ராகு திசையில, அதாவது வந்து என்னன்னா, நீங்க கேள்வி என்ன கேக்குறீங்க, சந்திர திசையில கேள்வி நடந்தால் எவ்வளவு காலம், அதுக்கு என்ன எளிய பரிகாரம் கேக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். அதோட கேது புத்தி 7 மாசம். இந்த 7 மாசத்துக்குள்ள இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கேது புத்தியில யாராவது, கேது என்பது பாம்பு தானே, ராகு கேதுனாலே பாம்பு தான். அப்போ அந்த பாம்பா இருக்கிறதுனால யாராவது முன்னோர்கள் அந்த காலத்துல பாம்பு அடிச்சு கொண்டிருப்பாங்க. சாபம் இருக்கும், நாக சாபம் இருக்கும். இவங்க ஜாதகத்துல நாக தோஷம், இந்த மாதிரி சர்பதோஷம், இந்த மாதிரி கால சர்பதோஷம், இப்படி கேது திசை வந்து கேதுவே ஒரு பாதிக்கப்பட்டு இருந்தா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யாம அது விருத்தி ஆகாது. அப்ப அதுக்கு கண்டிப்பா அதுக்கு வந்து அது சொல்லுது, என்னை இவ்வளவு தூரம் அடிச்சு கொள்றையே, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்ச, என்னோட கால திசைகள் புத்திகள் வரும்போது நீ என்ன கதிக்கு ஆளாகிறவாருன்னு அது சொல்லிட்டு மாட்டிச்சிருக்கும். அதனால நீ என்னைக்கு நீ சிலையா செய்து வைக்கிறையோ அன்னைக்கு உன்னுடைய குடும்ப விருத்தி ஆகும்னு அந்த காலத்திலேயே ராகு கேது ஒரு சாபத்தையும் சொல்லிட்டு ஒரு புண்ணியத்தையும் சொல்லிட்டு போயிருச்சு. இந்த மாதிரி நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு சிலை செஞ்சு வைங்க, நீ என்னை சிலையா வச்சு கும்பிடு, கும்பிட கும்பிட நான் உனக்கு வந்து உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு விருத்தி கொடுக்குறேன் அப்படின்னு அதை சொல்லிட்டு அது மாட்டிச்சிரும். அப்ப நம்ம இனி எளிய பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாம்னா, கருங்கல்ல ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கருங்கல்லால ராகு கேது தலையும் வாளும் இருக்கிற மாதிரி ரெண்டு பாம்பு இணைஞ்ச மாதிரி சந்தான கோபால கிருஷ்ணன் ஒரு ராகு கேது சிலை அடிச்சு அந்த சிலைக்கு வந்து உங்க கையாலே நீங்க அந்த என்ன புத்தி நடக்குது, கேது புத்தி நடக்குது, அந்த ஜாதகக்காரை வந்து அந்த சிலையை வந்து ஒரு 3 நாளைக்காவது தண்ணியில ஊற வச்சு நவதானியத்தில ஊற வச்சு அந்த சிலையை 3 நாளுக்கு அப்புறம் வெளியெடுத்து அதுக்கு பால் அபிஷேகம், பன்னீர், தேனி, இளநீர், மஞ்சள் நீர், திருமஞ்சன அபிஷேகம், பொங்கல் நைவேத்தியம் எல்லாம் வச்சு, ராகு பகவானே என் முன்னோர்கள் ஏதாவது 21 தலைமுறையில இருந்து யாராவது பாம்பை அடித்து வதை செய்திருந்தாலும், அந்த சாப பாவம் கர்ம வினைகள் ஏதாவது இருந்து என்னை பாதிச்சிருந்தாலும் கூட நான் சிலையாவே நீ சொன்ன மாதிரி நான் செய்து வச்சுட்டேன், இனிமேலாவது என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கோயில கொண்டு போய் எல்லாரும் அதை வச்சுட்டாங்கன்னா அந்த சிலையை வர்றவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அது கும்பிட 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 யாரு உருவாக்கி வச்சாங்களோ அவங்களுக்கே அந்த பலன் வரும், பலன் கிடைச்சு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த கேது புத்தியில தான் நிறைய இழப்பாங்க. ஏன்னா கேது என்பது மாயை, எல்லாமே நிழல் தானே, ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடும். அப்ப இழந்தது நிறைய போயிடும் அவங்க வீட்டுல. கேது ராகுல, ராகுல கொடுத்தா கேதுல போயிடும், கேதுல கொடுத்தா ராகுல போயிடும். அப்போ இழந்ததை மீண்டும் பெறுவதற்கு இழந்த பழம் தானம் கொடுக்கணும், அது பேரே இழந்த பழம், இழந்த பழம். அதனாலதான் இழந்த பழம் வச்சாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு நகை காணா போச்சுன்னா ஏதாவது மரத்தை சுத்தினாங்கன்னா நகை திருப்பி வந்துடும், அது பேர இழந்த மரம் தானே, நான் இழந்துட்டேன் அதனாலதான் கூட்ட வந்தேன், அது இழந்தது தானே, அப்படித்தான் அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல இழந்த மரம், இழந்ததை மீண்டு வருவதற்கு இழந்த பழம்.
அப்ப கேது புத்தியில தான் நிறைய இழப்பாங்க. அதனால முதல்ல இழக்காம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணலாம், இழந்த படம் வாங்கி தானமா கொடுத்தேன் கேது புத்தின்னு சொல்லிட்டேன். அப்ப எம்ம கட்டத்துல தானே கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கேது என்பது நூல் கண்டு, ஒரு பிராமணருக்கு ஒரு கிலோ நூல் வாங்கி கொடுத்தோம்னா ஒரு கலசத்துக்கு சுத்தி அவர் பூஜை பண்ணிக்குவாரு. ஒரு நூல் கண்டு தானம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதை செய்யும். அப்ப தொடர்ந்து சுத்திட்டே இருக்கலாம், எங்கேயும் கட்டாங்க அதுல. அதனால நூல் கண்டு வாங்கி தரணும். இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி பரிகாரங்கள், ஆனா இது மக்களுக்கு ஒரிஜினலா வேலை செய்யும். ஒரிஜினலா வேலை செய்யும். ஏன்னா இது சொல்றதுக்கே கேக்குறதுக்கும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நீங்க சொல்றது கேக்கும் போது அது செஞ்சோம் அப்படின்னா சும்மாவா சொல்லி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஆதி காலத்துல இருந்து வந்து பெரியவங்க எல்லாம் இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நாளடைவில் அதை எல்லாத்தையும் மறந்துட்டோம். சோ திரும்ப இது வந்து ஐயா நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இதுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாமா, கேக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கே, சரி நம்மளும் இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை கேட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா பார்க்க வரவங்க நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் நேரங்களும் நம்பிக்கையும் இருந்தா மட்டும் போதும், தாராளமா செஞ்சு முடியும். இப்போ நம்ம பார்க்க போறது சந்திரன் திசையிலேயே சுக்கிரன் புத்தி. சந்திர திசையிலேயே சுக்கரபுத்தி இது இருக்கும் இல்லையா, சந்திர திசையில வந்து சுக்கரபுத்தி நடந்துட்டு இருக்குதுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க வந்து. கண்டிப்பாங்கம்மா, இதே மாதிரிதான் கேட்பாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரிதான் அந்த சாடல்ல கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதோட கால அளவு நம்மளுக்கு தெரியும். இந்த சந்திர திசையில சுக்கரபுத்தி 20 மாசம் குடியிருக்கும் அந்த திசை. அந்த 20 மாசத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த சுக்கரனால நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. ஏனுங்க நான் வந்து பணம் நல்லா சம்பாதிப்பேனா, என்னுடைய நான் ஃபேமஸ் ஆகணும், நிறைய மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேனா, இப்படி ஏதாவது ஒரு கற்பனையோட தான் வந்து உட்காந்து ஜாதகம் கேட்பாங்க. அப்ப இந்த இவங்களுக்கு சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தா தான் அது வேலை செய்யும். இப்ப இவங்க ஜாதகத்துல ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சுக்கரன் திசையில மனதிய அடிச்சாங்கன்னா வேலை செய்யாது. இதுவே வந்து எல்லாருமே நோட் பண்ணி இனிமேல் என் மனைவி நான் தொடவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, கையை ஓக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரனா மனைவி, மனைவியோடைய யோகம் தான் வீட்டுல வேலை செய்ய போகுது. மனைவி உரட்டா கையில அடிச்சாலோ இல்ல அவங்க தவறே செய்யாம இவங்க அடிச்சாலோ அந்த புத்தி அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கவெல்லாம் நினைக்கிறது கொடுக்காது. ஆமா, அறியாம செய்வது வேறு, தெரிஞ்சே செய்து அதுக்கு பரிகாரம் பலிக்காது. சரிங்களா, அப்போ சுக்கரன் என்பது மனைவி, மனைவியத்தான் நம்ம ஓட்டிட்டு வந்து அந்த காலத்துல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஊராமுளை ஊட்டி வளர்த்தனா தன்குள்ள தானா முளை விடுவாங்க. அது என்ன பொருள் தெரியல. இப்போ மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து வந்து எங்கிருந்து வருதுங்க, யாரோ ஒரு ஊர்ல இருந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரோம், அந்த வீட்டுக்கு அது மனைவியே சொல்லி அது வந்து என்ன பண்ணுதுன்னா இதுதான் மனைவின்னு அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு கர்ப்பம் ஆயிடுறாங்கன்னு வைங்க. அப்ப கர்ப்பம் ஆயிட்டா அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வயிற்றுல வளருது, கரெக்டுங்களா? ஊராம் பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள நம்ம உள்ள வளருது. அப்போ மாமியார் பார்த்து சொல்லுது மருமகளுக்கு, ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகா அது வாயும் வயிறுமா இருக்குது, அதுக்கு ஆப்பிள ஆரஞ்சு மாதுளம்பழம் கொய்யாப்பழம் வாங்கி எல்லாம் வந்து ஊராம் பிள்ளைக்கு ஊட்டி விட்டேன்னா உங்களுள்ள தானா வளருன்னு சொன்னாங்க. சரிங்களா, அப்போ தெருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டா வளராது, ஊராம்பிளை ஊட்டுனா தம்புள்ள தானா வளர்ந்து இதான் பொருள். அப்ப மனைவிங்கிறவங்களுக்கு ஒரு அந்தஸ்தா இருக்கிறவங்கள அப்படி ஒரு தாயா ஆகி நம்ம வீட்டு வாரிசு செமக்கிறவங்களை அடிச்சா அது கொடிய சாபமே. சரிங்க, அது முதல் பரிகாரம். இப்ப சுக்கர திசையில முதல் மனைவியா அவங்க அடிச்சாங்கன்னா யோகம் குறையும். மெயினா உரட்டாங்கையில அடிச்சாங்கன்னா யோகம் சுத்தமா போயிடும். இந்த உரட்டாங்கையில வந்து அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு, இதுக்கு நிறைய கதை இருக்கு, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை சொல்றேன். இப்போ மனைவிக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல மனைவி வந்து சந்தோஷப்படுத்தி அவங்க கிட்ட போகும்போது காலையில ஒரு 20 ரூபாயோ அல்லது 2 ரூபாயோ பணம் வாங்கி சோப்பிட வச்சுட்டு போனாங்கன்னா அன்றைய பொழுதுக்கு நல்லா இருக்கும். சுக்கரன் புத்தியில ஆமா. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணு, ஒரு தெய்வ ஸ்தலத்துகளுக்கு ஏதாவது நீங்க போகணும்னா மனைவியும் கூட கூட்டிட்டு போய் கும்பகோணத்துல கஞ்சனூர்ல சுக்கர பகவானுடைய ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்துல போய் 20 விளக்கு ஏத்தி சாமிக்கு தேங்காவில பூமால கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுக்கரன் புத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸா நினைச்சு. அதே போல ஸ்ரீரங்கநாதருக்கும் சுக்கரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அங்க வந்து பள்ளி கொண்ட பெருமாள் படுத்திருப்பாரு, இவரை போய் பார்த்துட்டு கருணாகாரம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும்.
20 வயசு உள்ள பெண்ணுக்கு வெள்ளி கொலுசு வாங்கி தானம் பண்ணணும். ஆமாங்க. அதே மாதிரி பூர நட்சத்திர தண்ணிக்கு கல்கண்டு வாங்கி தானம் செய்யணும். பூர நட்சத்திர தண்ணிக்கு கல்கண்டு வாங்கி தானம் பண்ணணும். மகாலட்சுமிக்கு செந்தாமரை வாங்கி தான் அவங்க சாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணணும். இது எல்லாம் இவங்க செய்துட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த சந்தன திசையில சுக்கரம் புத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிசத்தை அடைய போறாங்கன்னு என்று பொருள். இது மக்களுக்கு நல்லபடியா போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன். ஓகே, கண்டிப்பா போய் சேரும். அது செய்யறது மட்டும் இல்லாம இது எல்லாமே சீக்கிரமா செலவும் கம்மியான ஒரு பரிகாரங்கள் தான் அப்படின்னு முன் வந்து நீங்களே கண்டிப்பா செஞ்சிருவீங்க. சுக்கரம் புத்தி இருக்கிறவங்க இந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க சீக்கிரமாவே. சரி, சந்திரன் திசையில சூரியன் புத்தி எப்படி இருக்குங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா. ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் திசையில சூரியன் புத்தி கேட்டீங்க. இப்ப பாருங்க, சந்திரனும் சூரியனும் இதுல சேருது. ஃபர்ஸ்ட் சந்திரன், இது சூரியன். முதல் வந்து சூரியன் திசையில என்ன வச்சுங்க, சூரியன் திசையில சந்திரன் புத்தி வந்தது. இதுல எப்படி வருதுங்க, சந்திரன் திசையில சூரியன் புத்தி வருது. அப்போ சந்திரன் என்பது தாய், சூரியன் என்பது தகப்பன். இங்க தாய் தகப்பன் வந்துருச்சு இல்லைங்களா, தகப்பன் தாயின்னு வரல. மதிப்பு ஜாஸ்தி. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஜாதகத்துல சந்திரன் திசையில அவங்களுக்கு சூரிய புத்தி நடந்தாலே அந்த குடும்பத்துக்குள்ள சொந்த வீடு கட்டாம இருந்தாலும் ஞாபகப்படுத்துவாங்க, நம்ம சொந்த வீடு கட்டலாம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள். சந்திரன்னா உணவு சம்பந்தப்பட்டது, ஹோட்டல் தொழில் வைக்கலாம், பசுமாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் பண்ணலாமா, நெய் வியாபாரம் பண்ணலாமா, சந்திரன் என்பது சங்கு வியாபாரம் பண்ணலாமா, சந்திரன் என்பது உணவு சம்பந்தப்படுத்தும் ஏதாவது ஒண்ணு பண்ணலாமான்னு இந்த சந்திர திசையில சூரிய புத்தி வரும்போதே உங்களுக்கு இந்த எண்ணங்கள் நிறைய வரும், இயற்கையா வருங்க. அது இயற்கை, அது அந்த அந்த அலைவரிசையில இருந்து வரக்கூடிய அந்த ஞானம் தான் அவங்களை சொல்ல வைக்கிறது, அதுதான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல சந்திர திசையில சூரிய புத்தி வரும் பொழுது அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு தான் தானம் பண்ணணும். சந்திரனும் சூரியனும் சேர்ந்த அம்மாவாசை, ஒரு காலத்துல அது அம்மாவோட ஆசையா இருந்தது, காலப்போக்குல அது அம்மாவாசையா மாத்திட்டாங்க. அப்பாவும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டுல வரும்போது அம்மாவுடைய ஆசையா இருந்தது, காலப்போக்குல அது அம்மா ஆசையா மாத்திட்டாங்க. இருந்தாலும் அந்த ஜாதகத்துல அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு தானம் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, இங்க சூரிய சந்திரனுடைய அந்த புத்தி நடக்கும் போது அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, தவறான ஒரு வாக்கெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அமாவாசையில் இருக்கிறவங்களுக்கு சில வேற மாதிரி எல்லாம் பேசுவாங்க, அமாவாசையில பிறந்த இவர் இப்படி ஆயிருவார் அப்படி ஆயிருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்ல, அமாவாசையில பிறந்திருக்கிறவங்க இவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலை வெளியே தெரியாது, அதுதான் அமாவாசை. ஏன்னா அது இருட்டுல செய்ய, இருட்டு தானே அமாவாசை தான், அமாவாசைன்றது இருட்டு தானே உங்களுக்கு. அந்த இருட்டுல வந்து ஏதாவது அவங்க செய்யற வேலை ஏதாவது தெரியுமா, அதனால அவங்க செய்யற வேலை தெரியாதுன்னு அந்த காலத்து சொல்லி வச்சாங்க. இதுக்கு வேற பட்டை கட்டி வச்சுட்டாங்க முன்னோர்கள். அமாவாசையில பிறந்தா ஏதாவது ஒரு பொருள் காணா போகுதுன்னா அமாவாசையில பிறந்தவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, இதெல்லாம் கான்செப்ட் இல்லாம அவர் அமாவாசையில பிறந்தா அவருக்கு பகலும் இருட்டு இரவும் இருட்டு, 24 மணி நேரம் இருட்டு, அவருக்கு பகலன்னு இரவு என்ன கவுண்டிங் அதானே. அதனால என்னன்னா, அவங்க என்ன வேலை செஞ்சீங்கனாலும் அவங்க வேலை அவங்க செய்யற வேலை எதையும் வெளியில கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பக்கத்திலேயே இருந்து தூங்காம முடிச்சிருக்க அவங்க செய்யற வேலை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, இது அவங்க கடன் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால இவங்களுக்கு வந்து சந்திர திசையில சூரிய புத்தி நடந்தா அதே அமாவாசையில பிறந்தவங்களுக்கு கொண்டு போய் பூ பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் ஒரு டிரெஸ் 11 ரூபாய் காணிக்க இதெல்லாமே வச்சு கொண்டுட்டு போய் அமாவாசையில பிறந்தவங்களுக்கே கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இந்த சந்திர திசையில சூரிய புத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். சரிங்களா, அப்போ நல்ல ஒரு இது இல்லைங்களா, இது ஒரு கேக்குறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும். முன்னோர்கள் அத்தனை சொல்லி சிலுக்க வச்சாங்க, இன்னைக்கு யாரும் அதை சிரிச்சு பேசி யாரு ஒரு சந்தோஷமா யாரு சுவாரஸ்யமா பேசறது இல்ல, அவங்கவுங்க அவங்கவுங்க போன்லயே அவங்கவுங்க ஆரோட பேசுறதுனால அந்த புராண கதைகள் எல்லாம் மறந்துட்டே இருக்கு. ஆமா, அதனாலதான் அம்மாவுடைய ஆசைதான் அம்மாவாசை. இப்போ அந்த அம்மாவாசை 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 போய் இப்ப அம்மாவாசையும் இல்லாம அம்மாசையும் நல்லா வந்துருச்சு. அம்மாசை அம்மாசை வந்துருச்சா ஒரு சிலர் கேட்க அம்மாசை எப்படினாலும் கேக்குறாங்கல்ல. அதாவது ஒரு காலத்துல கால் கைய புடிச்சாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி வச்ச வார்த்தை வந்து கால் கை கால் கை காக்கை போய் இப்ப காக்கா முடிச்ச பேர் வந்தது இப்படித்தான் வந்துச்சு.
எப்படி எல்லாம் பேர் வந்துருச்சுங்கிறது பேர் வந்தது இல்லங்க. அந்த காக்காங்கிறத ரெண்டே எழுத்துல கொண்டு இப்ப நிறுத்தி இருக்கிறாங்க. கால் கைய பிடிச்சாவது ஒரு காலத்துல வந்து யாரத்துல பிடிப்பாரா பிடிச்சு பொய் பந்தல போட்டு வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு சொன்ன வார்த்தை கால் கை கால் கை கால் கை காக்கை 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 போய் காக்கா பிடிச்சேன்னு வந்துருச்சு. ஒரு ஐயா கிட்ட ஒரு இது இருந்து கேட்டோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் போல. இந்த சேனல் பத்தாது எனக்கு நிறைய மக்களுக்கு, அதாவது ஆயிரக்கணக்கான பரிகாரங்களை நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அதை சொல்லணும் மக்களுக்கு, நிறைய சொல்லணும். இதெல்லாம் நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய உயிருடைய ஆன்மா இருக்கும் வரைக்கும் அறிவு வந்து நம்மளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது. ரகசியமா பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லுது. இதை மக்களுக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு மீடியா கிடைச்சதுனால இந்த விஷயம் எல்லாம் மக்களுக்கு போய் சேருதுங்க. அதுக்கு உங்களுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவு எல்லாம் இருந்தாட்டி இந்த எளிமையான வார்த்தைகள்ல ஒரு உயிரோட்டம் சக்தி இருக்குதுங்கிறத மக்களுக்கு சொல்ல வைக்கணும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சந்திர திசையில சூரிய புத்தி வரும் காலத்துல பார்வதி தாயார் தான் சந்திரன். இந்த பார்வதி தாயாருடைய கழுத்துல பாம்பு இருக்கும், பாத்திருக்கீங்களா? இந்த பார்வதி தாயாருடைய படத்துல பாம்பு இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் சந்திரன் புத்தியில சந்திர திசையில சூரிய புத்தி நடந்தா தாய காலத்தோட்டு கும்பிட்டு அன்னைக்கு போனாங்கன்னு அந்த காரியம் நடக்கும், சரிங்களா? ஒண்ணு. அதே போல தாய் கிட்ட வந்து சாபத்தை வாங்கிடக்கூடாது, அவங்களுக்கு வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு பன்னீர்ல காலை கழுவி தொட்டு சந்திரம் வச்சு பாட பூஜை பண்ணி தொட்டு கும்பிட்டு போனாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் சந்திர திசையுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இப்ப இன்னொன்னு கேப்பீங்க, தாய் உயிரோட இல்லைன்னா என்ன? அந்த சேலையில ஒரு 48 நாளைக்கு அம்மாவை நீங்க சந்திரன் புத்தியில 48 நாளைக்கு நீங்க கும்பிடணும். அதனால அந்த சேலையில ஒரு திரி மாதிரி கிழிச்சு திரிய போட்டு மண் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி அம்மாவுடைய பக்கத்துல வந்து விளக்கேத்தி வச்சு அம்மால தொட்டு கும்பிட்டு போனீங்கன்னா வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அபூர்வமான விஷயம். இதை செஞ்சுட்டு போனாலே தாயுடைய ஆசீர்வாதம் வரும்.